இப்படி பதட்டத்தோட ஓடி வர? பெட்ரூம் குள்ள கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு இருந்தேனா, அப்ப ஒரு உருவம் தெரிஞ்சிச்சுக்கா. பின்னாடி திரும்பி பார்த்தா எதுவுமே இல்ல, ஆனா கண்ணாடியில அந்த உருவம் இருக்கு. அப்புறம் பாத்ரூம் கதவு தானா மூடிக்கிச்சு. பயந்து போய் வெளியே ஓடி வந்தா வெளி கதவு தானா மூடுதுக்கா. என்னடா இது, இத்தனை நாளா இந்த பங்களால நான் இருக்கேன், ஏன் கண்ணுக்கு எதுவுமே படல? சரி, காத்துல ஏதாவது மூடி இருக்கோம், நீ பயப்படாத. ஏய் நாச்சிமுத்து, இங்க வா. என்ன என்ன செண்பகம், என்ன பாக்காம உன்னால இருக்க முடியாதா? ஆமா, பெரிய மன்மதராச தனு சிவரு. ஏய் பூஜாமா, பெட்ரூம்ல எதையோ பார்த்து பயந்துட்டாங்களாம், போய் பாரு. என்னமா என்ன கூட வள வள பேசிட்டு இருக்கறடா, உள்ள போய் பாருடா. ஏய் என்ன கழுத்தை பிடிச்சு தள்ளற? இதான் யாரும் இல்லையே, எதை பார்த்து பயந்தாங்க அம்மா? யாரா எங்க அம்மா பயமுறுத்தினது? சரியான ஆம்பளை இருந்தா நேர்ல வா, ஒரு கை பாப்போம். எதை பார்த்தா பயந்தாங்க? என்னடா தெரியலடா. வாங்க இன்ஸ்பெக்டர். உங்க பங்களாக்கு போயிருந்தேன், நீங்க எஸ்டேட் பங்களால இருக்கிறதா சொன்னாங்க, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஒரு சின்ன குழு கிடைச்சிருக்கு கார்த்திக், அதை பத்தி விசாரிச்சு போலான்னு தான் வந்தேன். என்ன விஷயம் சார், சொல்லுங்க. அந்த செட்டியாருக்கும் ஈஸ்வருக்கும் ஏற்பட்ட மனக்கசப்புல ஈஸ்வரை நீங்க தான் சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு போனதா தகவல் கிடைச்சிருக்கு. ஆமா சார், ஈஸ்வரை நான் தான் சமாதானப்படுத்தி கூட்டு போனேன். அப்போ நான் எப்பயாவது பேசி முடிச்சிடலான்னு பணத்தோட வந்தா, இந்த ஆள் பேசுறத பார்த்தா பிசினஸ் முடியற மாதிரி தெரியலையே. சாரி ஈஸ்வர், நான் உங்களுக்கு வேற ஒரு நல்ல பார்ட்டியா சொல்றேன், செட்டியார் இப்படி பண்ணுவார் நான் கூட நினைச்சு பார்க்கல ஈஸ்வர். என்ன ஈஸ்வர், இப்பயே தேனி கிளம்பிட்டீங்களா? இல்ல கார்த்திக், கொடைக்கானல் எனக்கு ரெண்டு மூணு வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் நைட்டுக்கு தான் கிளம்புவேன். கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரிங்க ஈஸ்வர், மறக்காம ஃபோன் பண்ணுங்க. ஓகே பை. ஈஸ்வர் கடைசியா போகும்போது உங்களுக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னாரே, ஃபோன் பண்ணாரா? இல்ல சார், ஃபோன்லாம் எதுவும் பண்ணல சார். கார்த்திக், இந்த கேஸ்ல முழுக்க முழுக்க சந்தேகம் உங்க மேலதான். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான் சார். பொய்யா மட்டும் இருந்துச்சுன்னா உங்களை இந்த கேஸ்ல விசாரிக்கிறதே வேற மாதிரி இருக்கும். இன்ஸ்பெக்டர், என்ன விசாரிக்கன்னு சொல்லிட்டு மாட்டீங்க? நான் இன்னும் விசாரிக்க ஆரம்பிக்கல சந்தோஷ், எங்க விசாரணையே வேற மாதிரி இருக்கும். நான் வரேன்.
ஒன்றும் இல்லைக்கா, யாரும் அழுகிற சவுண்ட் கேட்டது, பரிதாபமா இருந்ததுக்கா. அதான் யாருன்னு பார்க்கலான்னு. அதுக்காக இந்த நேரத்துல வருது. அது மட்டும் இல்லைக்கா, தினமும் நைட்டு 11 மணிக்கு கிட்ட கிட்ட கனவா வருதுக்கா. ரொம்ப பயமா இருக்குக்கா. சரி சரி, எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்காரு, நாளைக்கு போய் அவரை பார்ப்போம். முதல்ல இங்கிருந்து கிளம்புவோம் வா. மாரியம்மா மாரியம்மா திருசூலியம்மா சூலியம்மா தலமே. குள்ளமணி, என்ன சம்பவம் வா? என்ன தூரம்? என்ன குள்ளமணி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஆமா, நானும் பல வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ இன்னும் வளரவே இல்லையே. நான் வளர்ந்திருந்தா தான் உன்னை கரெக்ட் பண்ணிருப்பேனே. நான் வளராதனாலதான் கோயில் குளமா சுத்துறேன். சுத்து சுத்து, நல்லா சுத்து, அப்படியாவது வளருவியான்னு பாப்போம். ஆமா, சாமியார் இருக்காரா? சாமியார் இருக்காரு, பூஜை பூஜை பண்ணிட்டு இருக்காரு. முடியும் தருவாய் தான், வாங்க போலாம். வாமா, வாங்க வாங்க வாங்க. சாமி, செம்பகம் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வணக்கம். வாமா, நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன் சாமி. ஆமா, என்னம்மா வேண்டுதல்? சாமி, இது எங்க முதலாளி அம்மா. அடிக்கடி நம்ம பங்களால எதையோ பார்த்து பயந்துடுறாங்களாம். அதுவும் இல்லாம நைட்டு 11 மணிக்கு அழுகுற சத்தம் கேக்குதாம். இதனால அவங்க கணவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயப்படுறாங்க. ஆமா சாமி, என் கணவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. பங்களால இருக்க எல்லாருமே எந்த வித பயமும் இல்லாம நிம்மதியா இருக்கணும். அதுக்கு நீங்க தான் சாமி ஏதாவது வழி செய்யணும். இந்தம்மா, இது கோயில் பூஜைக்காக எடுத்துக்கிட்டு வந்த சங்கம்மா. இந்த சங்குக்குன்னு ஒரு மகிமை இருக்குமா. இந்த சங்கை கொண்டுகிட்டு போய் பூஜை அறையில் வச்சு எண்டிக்கிட்டு வாம்மா, எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். இந்தம்மா. எந்த காரணத்தை கொண்டும் என் கணவருக்கு எந்த வித ஆபத்தும் வராம நீ தான் பக்க துணையா இருந்து அவரை காப்பாத்தணும். இனிமே ஐயாக்கும் உனக்கும் எந்த தீங்கும் வராதுமா. அம்மா, கெட்டியாடா, என்னடா சொன்னா? சாரிடா சந்தோஷ், மாயாவே வந்திருக்காடா. எங்கடா? உன் பின்னாடி தான் நிற்கிறா, நீயே கேட்டுக்கடா. கத்தி சந்தோஷ், கொஞ்சம் திரும்பறியா? சாரி மாயா, இவ்வளோ நாள் என் மனசுக்குள்ள இருந்ததுதான்